வணக்கம். வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். விநாயகர் சதுர்த்திக்கு மிளகு வடை செய்கிறது எங்க வழக்கம். உளுந்தில் செய்கிற இந்த வடை மொறு மொறுன்னு அவ்வளவு கிறிஸ்பாக இருக்கும். மிளகு, சீரகம், பெருங்காயம் இதனோட சேர்ந்து வாசமும் ருசியும் சூப்பராக இருக்கும். ஒரு கப் உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டியில் வடிய விடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து மிக்சியில் 1/4 கரகரப்பாக அரைச்சிக்கங்க. ஓரளவு மசிஞ்சு இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா தட்ட வரும். மிளகு 1 டீஸ்பூனை லேசாக தட்டிக்கங்க. இதை உளுத்த மாவில் சேருங்க. அடுத்து சீரகம் 1/2 டீஸ்பூனை 1 தட்டு தட்டி இதையும் உளுந்து மாவோட சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. உப்பு தேவைக்கு சேருங்க. மிளகு வடைக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது, பார்த்து சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவை இதனோட சேர்த்து மாவை நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. ரவுண்டாக அடிபாகம் இருக்கிற கிண்ணமோ டபராவோ எடுத்து கவிழ்த்து வச்சுக்கோங்க. அது மேலே 1 துணியை நனைச்சி இப்படி போடுங்க. உளுந்து மாவை ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டிக்கங்க. 1 உருண்டையை எடுத்து துணி மேலே வச்சு இப்படி 2 விரலால் மெல்லுசாக வட்டமாக கட்டி நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டு கையில் எடுத்து கடாயில் மிதமாக காஞ்ச எண்ணெயில் போடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சு செவக்க விடுங்க. எண்ணெய் இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வடையை தட்டி சேருங்க. 2 பக்கம் செவந்ததும் எடுத்துடுங்க. செம்ம கிறிஸ்பாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த மிளகு வடை. புரோட்டீன் நிறைஞ்ச வடை இது. ரெசிபியை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.